அம்மாவின் வாழ்வியல் சேனலை பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். வீரயுக நாயகன் வேல்பாரி தேர்ட் எபிசோட் தான் இப்போ கேட்க போகிறீங்க. கபிலரும் நீலனும் பேசிக்கிட்டே பாதையை கடந்து போயிட்டுருந்தாங்க. கபிலருக்கு காலில் ஏற்பட்ட தசைப்பிடிப்பு நேராக வலியை கூட்டும். இந்த இடத்துல ஆபத்து அதிகம். அதனால் பேச்சு கொடுத்தபடியே சீக்கிரமாக தன்னோட குடிலுக்கு அவரை அழைச்சிட்டு போயிடணுன்ற முடிவோடு வேக வேகமாக அவரை முன்னகர்த்தி போயிட்டுருந்தான் நீலன். வானத்தில் பறவை கூட்டங்கள் கூடு திரும்ப ஆரம்பிச்சிடுச்சு. இரவு நேரம் தொடங்க போகுது. பசுவின் மடியில் இரவு பால் சுரக்க ஆரம்பிச்சிருக்கும். மண்ணை பார்க்க முடிகிற வெளிச்சம் இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டே நீலன் வேகமாக நடந்தான். கபிலர் ஏதோ கூப்பிடுற மாதிரி இருக்குன்னு திரும்பி பார்த்தான். அவர் எதுவும் சொல்லலை. ஆனால் அவரோட முகத்தை பார்த்தே அவனால் உணர முடிஞ்சுது. மலை இருக்கும் இன்னும் கொஞ்ச தூரம்தான். அதுக்கப்புறம் சமதளம் வந்துடும்னு சொல்லி அவரை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனான். நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துக்கிட்டான்னு குரலை தாழ்த்தி ஒரு சின்ன குழந்தை மாதிரி கபிலர் கேட்டார். கீழே இருக்கும் அந்த பனையடிவாரத்துக்கு போயிடலான்னு சொல்லி உட்கார விடாமல் அவரை கீழே கூட்டிகிட்டு வந்தான். அவருக்கு வலி அதிகமாகிட்டே இருந்துச்சு. சமதரைக்கு வந்ததும் பனையடிவாரத்தில் அவரை உட்கார வச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன்னு சொல்லி தெற்கு பக்கமாக ஓட ஆரம்பித்தான். கபிலருக்கு வலி அதிகமாகிட்டே இருந்துச்சு. இவ்வளவு வேகமாக எதுக்கு ஓடுறான்? ஆனால் இப்போவாவது உட்கார விட்டானேன்னு நிம்மதியாக பெருமூச்சு விட்டார். சுற்றியும் பண மட்டைகளும் பணந்தாள்களும் கிடந்துச்சு. இதை பார்த்துக்கிட்டு இருந்தவருக்கு திடீர்னு சந்தேகம். ஒருவேளை அவளை பார்க்க போயிட்டானோ? அடுத்த மலையை தாண்டணுமே, இருட்டுறதுக்குள்ளே வந்துடுவானா? பெண்கள் இதழ் சுவையை பற்றி நாம் கொஞ்சம் சொல்லியிருந்தா போகாமல் இருந்திருப்பானோ? இல்லை இல்லை, சொல்லியிருந்தா அப்போவே புறப்பட்டு போயிருப்பான்னு கபிலர் நினச்சிட்ருக்கும் போதே அதே வேகத்தோட நீலன் வந்து நின்னான். அவன் கைகளில் பச்சை இலைகள் இருந்துச்சு. இதை வாயில் போட்டு மெல்லுங்கன்னு கொடுத்தான். இது என்ன இலைன்னு கபிலர் கேட்டார். முதல்ல இலையை வாயில் போட்டு மெல்லுங்க, கால் வலி நின்ன பிறகு கேளுங்க சொல்கிறேன்னு நீலன் சொன்னான். கபிலர் பச்சை இலையை சாப்பிட்டாரு. கொஞ்ச நேரம் கழித்து ரெண்டு பேரும் நடக்க ஆரம்பித்தாங்க. பச்சை இலையை பறிக்க போவதாக இருந்தால் என்னை முன்னாடியே உட்கார விட்டுருக்கலாமே, ஏன் வலுக்கட்டாயமாக பனைமர வர எனக்கு கீழே இறக்கி கூட்டிகிட்டு வந்தேன்னு கபிலர் கேட்டார். பனைமரம் எங்களோட குலச்சின்னம். மனுஷனுக்கு மட்டும் இல்லை, பரம்பு மலையில் இருக்க எல்லா உயிர்களுக்கும் அது தெரியும். அதுக்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனால் எந்த ஆபத்தும் வராது. அதனால தான் பனையடி வாரத்தில் உங்களை உட்கார வச்சேன்னு நீலன் சொன்னான். தன்னோட எண்ணத்துக்கும் அவனோட எண்ணத்துக்கும் இருக்கிற வேறுபாட்டை உணரும் போது தான் கபிலருக்கு கால் வலியை தாண்டி மனசில் இருக்க வலி உணர்ந்துச்சு. தென்னமரம் எல்லா திசையிலையும் வளைஞ்சு வளர்ற தன்மை கொண்டது. பனைமரம் தன்னோட இயல்பிலேயே செங்குத்தாக வளரக்கூடியது. இயல்பு தான் ஒருத்தங்களோட குணத்தை தீர்மானிக்குது. வளைஞ்சு கொடுக்காத பரம்பு நாட்டோட இயல்பு பனைமரத்துலேயும், பனைமரத்தோட இயல்பு பரம்பு நாட்டிலையும் நில கொண்டு இருக்கு. முள்ள மன்றிய மாதிரி அடியிலிருந்து நுனி வரைக்கும் உடல் சிலிர்த்த மாதிரி வளர்ற பனைமரம் பரம்பு நாட்டோட ஆவேச அடையாளம். அதோட நிழலில் தான் பாதுகாக்கப்பட்டிருந்தோன்ற உண்மையை கபிலருக்கு விளங்கும் போது தான் இன்னொன்று விளங்குது. ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே பாறையின் பாதுகாப்புக்குள்ளே நம்ம வந்துட்டோம்னு. செழித்து வளர்ந்த புற்கள் தோல் அளவுக்கு இருந்துச்சு. அதுக்கு நடுவில் ஒரு கோடு மாதிரி ஒத்தையடி பாதையை கவனமாக பார்த்து நீலன் முன்னாடி நடந்தான். கொஞ்ச நேரத்துக்கு பேச்சு எதுவும் இல்லை. சூரியன் காரமலைக்கு பின்னாடி இடுப்பளவுக்கு இறங்கி இருந்துச்சு. வலி கொஞ்சம் குறைய ஆரம்பித்ததும் கபிலர் பேச தொடங்கினார். இந்த காட்டில் எவ்வளவோ அழகான வடிவான வாசனை பூக்கள் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு ஏன் பனம்பூவை பரம்பு நாட்டோட குலச்சின்னமாக்குனீங்கன்னு கபிலர் கேட்டார். பனம்பூ வெறும் அழகில்லை, ஆயுதம். அது ஆயுதம் மட்டும் இல்லை, பேரழகு. இந்த மலைத்தொடரில் எங்கோ சுற்றி திரிகிற வேளிர் மக்கள் பனம்பூ குறுத்த அவங்க இடுப்பில் எப்பவும் சொருகி வச்சுருப்பாங்க. குட்டையில் தேங்கி கிடக்கிற நீரில் விஷம் ஏறியிருக்கும். அலைஞ்சு திரிகிறவங்களுக்கு தாகம் எடுத்தால் குட்டையில் இருக்க நீரில் பனங்குருத்த ஒன்று போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அந்த நீரை அருந்துவாங்க. எந்த விஷமும் தாக்காது, அது ஒரு விஷமுறி. பனம்பூ அழகு, ஆயுதம், மருந்து, இன்னும் எவ்வளவோ இருக்குன்னு பேசிக்கிட்டே நடக்கிற வேகத்தை நீலன் அதிகமாக்கினான். கதை சொல்ல ஆரம்பித்தா பசுவுக்கு பின்னாடி வரும் கண்ணுக்குட்டி மாதிரி கபிலர் வருவாருன்னு நீலன் கண்டுபிடிச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பரம்பு மலையோட பனைமரத்துக்கல்லை குடிச்சிருக்கீங்களான்னு நீலன் கேட்டான். இல்லைன்னு கபிலர் சொன்னார். இன்னும் கொஞ்சம் வேகமாக நடந்தால் இன்னைக்கே குடிக்கலாம்னு நீலன் சொன்னான். கபிலர் ரொம்ப நேரம் கழித்து வலி மறந்து சிரித்தார். கல்லை சொல்லி நம்மளை இழுக்கிறான்னு கபிலருக்கு புரிஞ்சுது. ஏன் நேரம் கழித்து போனால் கல் தீர்ந்துடுமான்னு கபிலர் கேட்டார்.
இறக்கி வச்ச கல்லுக்கு ஒரு நேரம் இருக்குது. கல் மிதப்பேறி திரண்டிருக்கும்போது அதை குடிக்கணும். அப்போ தான் கீழ்நாக்கிலிருந்து உச்சந்தலைக்கு பாஞ்சோடி கிறங்க செய்யும். நேரம் தவறுனா ஆட்டமும் தவறும்னு நீலன் சொன்னான். உன் பேச்சே கல்லூரி கிடக்குன்னு கபிலர் சொன்னார். நான் சின்னவன், நீங்கள் பாரியோடு உட்காந்து கல் அருந்தணும். மஞ்சள் கொடியிலிருந்து இறங்கும் சாரை துளி துளியாக இறக்கி சுண்ணாம்போட அளவை கூட்டி குறைச்சி கல்லுக்குள்ளே இருக்கிற போதைக்கு வித்து காட்டுவான் பாரி. அவனோட உட்காந்து கல்லருந்துறனால் தான் வாழ்நாளோட திருநாள்னு நீலன் சொன்னான். கபிலர் ஆசையோடு அவனை பார்த்தாரு. கல்லையும் மிஞ்சின இடத்துல பாரியை வச்சிருக்கானேன்னு யோசிக்கும் போது நீலன் பேச்சு தொடர்ந்தான். பெருங்குடி பானன் ஒருத்தன் பாரியை பனையன் மகனேன்னு வர்ணித்து பாடிய பாடலை நீங்கள் கேட்டிருக்கீங்களான்னு கேட்டான். இல்லைன்னு கபிலர் சொன்னார். முழுநிலா நாளில் அந்த அரிய காட்சியை பார்க்கணுமே. ஆதிமலை அடிவாரம் ஊர் மன்றல்ல எல்லோரும் கூடியிருக்கும்போது பேரியால் மீட்டி பறை முழங்கி பனையன் மகனே பனையன் மகனேன்னு பாடலை பாட ஆரம்பித்தா பரம்பு நாடே எந்திரிச்சு ஆடுன்னு சொல்லும்போதே துள்ளி குதிச்சான் நீலன். தனி ஒரு வீரன் நாட்டை ஆள்ற தலைவனை இவ்வளவு நேசிக்கிறதா? பிற நாட்டில் இருக்க அரசனுக்கும் அரச தொழில் செய்யும் வீரர்களுக்கும் குடிமக்களுக்கும் நடுவில் இல்லாமல் போன ஒரு அன்பான தொடர்பு பரம்பு நாட்டில் இருக்கிறத கபிலர் பார்த்தாரு. இதுதான் குலவழியில் நடக்கும் ஆட்சிக்கும் மற்ற ஆட்சிக்கும் உள்ள வேறுபாடான்னு நினச்சபடியே கபிலர் கேட்டார். உனக்கு பாட தெரியுமான்னு பரம்பு பற்றியும் பாரியை பற்றியும் இன்னைக்கு முழுசும் பாடிக்கிட்டே இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு எங்கள் குலப்பாடலும் தெரியும்னு நீலன் சொன்னான். உங்கள் குலப்பாடல் இருக்கட்டும், பாரியோட குலப்பாடல் தெரியுமான்னு கபிலர் கேட்டார். தெரியும், மாவீரன் எவ்வியிடமிருந்து அதை ஆரம்பிக்குதுன்னு நீலன் சொன்னான். அதை பாடுவியான்னு கேட்டார். நான் பாடனும் இல்லை பாரியோட குலத்தவனும் இல்லை, அதனால் இதை பாடுறது முறையில்லைன்னு நீலன் சொன்னான். இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்த நீலன் கிட்டேருந்து முதல் முறையாக கபிலருக்கு ஒரு தகவல் கிடைக்குது. பரம்பு மலையில் பாரியோட குலமக்கள் மட்டும் இல்லாமல் வேறு குலத்தவங்களும் இருக்காங்கன்னு. ஒரு குலத்தலைவன் ஆள்ற நாட்டில் மற்ற குலத்தவர்கள் இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தால் மரத்துக்குள்ள நெருப்பு மறைஞ்சிருக்க மாதிரி நாட்டை ஆள்றவங்களுக்கு ஆபத்து அதுக்குள்ளேயே மறைஞ்சிருக்குன்னு யோசித்தபடியே கபிலரோட நட கொஞ்சம் பின்தங்கி இருந்துச்சு. வேகமாக வாங்கன்னு நீலன் சொன்னான். இந்த தர்ப்பை பொருட்களோட சுனை மேலெல்லாம் அறுக்குது, அதனால தான் சமாளிக்க ஒரு காரணத்தை கபிலர் சொன்னார். இந்த புற்களுக்கு என்ன பெயர் சொன்னீங்கன்னு நீலன் கேட்டான். தர்ப்பை புற்கள், சேரன் யாகம் நடத்திய போது அந்தணர்கள் இந்த மாதிரியான தர்ப்பை புற்கள் வச்சு தான் சடங்குகள் செஞ்சாங்கன்னு கபிலர் சொன்னார். நாங்கள் இதை நாக்கருத்தாம்புல்னு சொல்லுவோன்னு நீலன் சொன்னான். அப்படியா, இது யாருடைய நாக்கு அறுத்துச்சு, ஏன் இந்த பெயர்னு கபிலர் கேட்டார். அது முருகன் காதலிக்கும் போது நடந்த நிகழ்வுன்னு நீலன் சொன்னான். கல்லை விட களிப்பூற்ற சுவை காதலுக்கு இருக்குது. அதுவும் முருகனோட காதல் கதையை காலம் முழுசும் கேட்டுக்கிட்டே இருக்கலாமே, சொல்லுன்னு ஆர்வத்தோட கபிலர் சொன்னார். என்னோட காதலியை பார்க்க ஒரு மலை தாண்டி போனதையே இவ்வளவு தூரமானு ஆச்சரியப்பட்டவங்களாச்சே, முருகனோட காதல் கதையை கேட்டால் இங்கேயே மயங்கிடுவீங்கன்னு நீலன் சொன்னான். ஏற்கனவே நான் மயக்கத்தில் தான் இருக்கேன், ஆனால் காதலோட ஆற்றலே மயக்கம் நீங்காமல் வச்சிருக்கிறது தானேன்னு கபிலர் சொன்னார். முருகனாவது பரவாயில்ல, ஆறு மலைகள் தாண்டி போனான், ஆனால் வள்ளி அவனை பார்க்க 11 மலைகள் தாண்டி வந்தான். என்னதான் இருந்தாலும் வள்ளி நிலமகள், அவளோட ஆற்றல் கொஞ்சம் அதிகம்தான்னு நீலன் சொன்னான். குறிஞ்சி நில தலைவன் முருகனை பற்றி எவ்வளவோ கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் இவன் என்ன முழுசாக புதுசாக ஒரு இடத்துலேருந்து கதை ஆரம்பிக்கிறான்னு கபிலருக்கு ஒரே ஆச்சரியம். பயணம் தொடரும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு.